ஹே கதிக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜூ வந்துட்டு அவள் வெளியில் போன உடனே அவளோட ட்ரிங்கில் வந்துட்டு ரக்கு கலக்குறான் இல்லையா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹீரோயின் வெளியில் போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்துடுறான். வந்த உடனே அவள் என்ன கேட்குறான்னு, நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு எப்படி இங்கே தெரியும் அப்படின்ன உடனே, பாப்பா தான் இந்த ஹோட்டல் பேரை எழுதி கொடுத்தா, அதனால தான் உன்னை தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ உடனே நான் போய் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்கிறா, இல்லை இல்லை தயவு செஞ்சு எதுவும் இப்போதைக்கு நீ அவசரப்பட்டு பண்ணாத, நமக்கு என்னவா இருந்தாலும் ப்ரூஃப் தேவை, அதுக்காக தான் நான் வந்து இங்கே பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ சொல்கிறான், ப்ரூஃபுக்காக தயவு செஞ்சு நீ உன்னையே வந்து ஆபத்தில் எத்துலேயும் தள்ளாத, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், என்ன மாதிரியான ப்ரூஃபாக இருந்தாலும் நான் ரெடி பண்ணுறேன், நீ இந்த மாதிரியான ரிஸ்கான விஷயத்தை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, என்னோடய குழந்தை அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க என் குழந்தைய வந்து சேஃபாக நான் எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயம் பண்ணிட முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இன்னைக்கு இவன் கூட தான் இருப்பேன். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, குழந்தைய பற்றி நீ கவலையே படாத, குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோன்னு சொல்கிறா, சரி அப்போனா நான் சொல்கிற ஹெல்ப்பை மட்டும் எனக்கு செய்ய, இந்த ஜூவோட ஒய்ஃப் எங்கே இருக்காங்களோ அவங்க எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வா, மற்றபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே என்னது ஜூவோட ஒய்ஃபியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு இவ்வளோ சொல்லிடுறா. அடுத்த சீனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ரக்கு கலந்த ஒயினை வந்து ஹீரோனுக்கு கொடுத்துட்றான் போல், அதனால அவள் அப்படியே மயங்கிடுறான். இவன் அப்படியே கைத்தாங்களை பெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஆசையே கிட்ட வரும்போது வாயில் வச்சிருந்த ஒயின் எல்லாத்தையும் அவன் மேலே வாந்தி எடுத்து விட்டுறா. ஸோ ஹீரோயின் இங்கே படுக்க வச்சுட்டு அவன் குளிக்கிறதுக்காக போயிடுறான். இவனும் போயிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு செம்மையாக ஒரு குளியலெல்லாம் போட்டுட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோயின் எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். நீ என்ன எழுந்து உட்காந்துட்டு இருக்க, நீ எப்படி நார்மலாக இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் கேட்குறான், ஏன் இன்னைக்கு ஒயின்ல எதுனா ட்ரக் கலந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஜிச்சி நீயே இங்க வந்துட்ட, அப்புறம் எதுக்கு நான் போய் ட்ரக் எல்லாம் கலக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நீ தான் என் விருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கரெக்டா அவன் பொண்டாட்டி பின்னாடி இருந்து வர, அடமானங்கட்ட மனுஷா, உன்னை நம்பி நான் இத்தனை வருஷமா குப்பை கொட்டிட்டு இருந்தப்பார், என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பலஹார்னு ஒண்ணு விடுறா, அப்பாடா அப்படின்னு நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். இந்த அறைய பார்த்த உடனே அந்த அம்மாவும் இவனை பச்சு செய்யுது, சும்மா ரவுண்டு கட்டி திட்டு திட்டு அசிங்க சிங்கமாக திட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே இவன் பிளேட்டை என்ன மாத்துறான்னா, நான் எதுக்காக இந்த பொம்பளை பின்னாடி வரப்போறேன், அவள் தான் ஏன் பின்னாடி வரா, அவள் தான் என்னை வந்துட்டு தொல்லை பண்ணி என் கூட நைட்டு தங்கணும்ட்டு என்னை மயக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். என்ன மிஸ்டர் ஜூ, நீங்கள் தானே வந்து என்னை பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு என் பின்னாடியே லூலோன்னு அலைஞ்சிங்க, இப்போ அப்படியே மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்கு எதனா ப்ரூஃப் வச்சுருக்கியா, நீ வந்துட்டு என் மேலே பழிய போட்டினா என் பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டாளா, உன்னை நம்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இது பாருங்க, நீங்களே ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் வேணும்னு இத்தனை வாட்டி கேட்கறதுனால தான் இதை கொடுக்குறேன், இல்லைனா நான் கண்டிப்பாக இதை காமிச்சியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி பேக் எடுத்துகிட்டு வந்து மாட்டினா இல்லையா, அதில் வீடியோ கேமரா வச்சு இவன் பண்ண எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டா. அவ்வளோதான், அவன் பொண்டாட்டிக்கு செம்ம ஆத்திரம் வருது. இவன் என்ன பண்ணுறான்னா, வேகமாக அந்த கேமராவை பிடிங்கிறான். ஐயோ, இதை வேற கேமராவை பிடுங்கிக்கிட்டீங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்போ எனக்கு எவிடென்ஸே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆல்ரெடி அந்த வீடியோ எல்லாத்தையும் எங்கெங்கே நான் வைக்கணுமோ அங்கங்கே ஷேர் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் ரொம்ப அவசரப்பட வேண்டாம், இப்போ மட்டும் நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் கால் பண்ணலை அப்படின்னா உங்களோட வீடியோ எல்லா இடத்துக்கும் போயிடும், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் போட்டு உன் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அப்படின்னு உடனே இவன் கதறான். ஐயோ, நான் புள்ள குட்டிக்காரம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி கேட்குது, டே புள்ளக்குட்டிலாம் இப்போதான் உனக்கு ஞாபகம் வருதாடான்னு சொல்லி. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அப்பனா நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, அது மட்டும் போதும், நான் கண்டிப்பாக உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயும் ஹீரோயின் ஹீரோயினும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ உடனே இவளுக்கு சந்தோஷமாக எடுத்து பார்த்தா ஹீரோயினும் பக்கத்தில் வரா. நீ எப்படி இங்கே இருக்க, நீ ஹோட்டலில் தானே இங்கே இந்நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஃபஸ்ட்டு என் குழந்தைய கூப்பிடு, நான் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. இது பேர் இவகிட்ட நீ என்னவோ பேசிக்கோ, எனக்கு டைம் இல்லை, நான் குழந்தைய கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. என்ன தாண்டா நடக்க,
கேட்குது அப்படின்ன உடனே, இதை பாரு உன் நல்லதுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு இவனை விட்டு இப்போ வாது நீ போயிடு, நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் பணம் பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்யாதேன்னு சொல்லி, கொஞ்சமாச்சும் உனக்கு புரியுதா, இப்போ வந்து பொழைச்சி இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது, நீ என் கூட வரேன்னு சொல்லு, இப்போவே நான் கிளம்பி வரேன், இல்லை அப்படின்னா நீ எனக்கு என்னை பற்றி எதுக்கு நீ கவலைப்படுற, நீ எதுவுமே என்னை பற்றி சொல்லவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவனோட காசு மொத்தமும் எல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனோட கடன் பாதியும் அவன் பொண்டாட்டி தலையில தான் இப்போதைக்கு விடியும், நீ தான் கட்டணும் எல்லாத்தையும், தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்ன உடனே இவ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அந்த புருஷங்காரன அசிங்க சிங்கமா கெட்டிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா இந்த ஜூ கிட்ட அப்படின்னா, நான் வந்து போய் என் பொண்ணை பத்திரமா கூப்பிடுற வரைக்கும் நீ அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் அக்ரிமெண்ட் எல்லாம் எழுதிக்கிட்டுரு, அதுக்குள்ளே நான் போய் என் பொண்ணை எப்படியாவது கூட்டுருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அதனால் அவனுமே அதே மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். அப்போ தான் செக்ரட்டரி இவனுக்கு ஃபோன் பண்ணி, அட பைத்தியமே அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்காண்டா, உன் பொண்டாட்டியே இங்கே தாண்டா இருக்கா, உன் குழந்தைய கூட்டிகிட்டு போக போகிறா, உன் மண்டையில் நல்லா எல்லாரும் சேர்ந்து மாங்காய் அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொல்லிடுறா. உடனே இவன் ஏய் என்னையா இப்படியா என்னை நடிச்சு ஏமாத்திட்ட அப்படின்னு கேட்கும் போது, அட போயா என் வாழ்க்கையே போச்சு, என் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து அங்கே நிற்க வச்சுட்டான், அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரக் கலக்கிறதெல்லாம் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்கான், அது எல்லாருக்கிட்டையும் அனுப்பி வேற விட்டுட்டாலும் அவள் அதையே வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறா, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, என்கிட்ட காசே கிடையாது உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான், எனக்கு காசே கிடையாதா, அதுக்காக என் குடும்பத்தையும் நீ நாசம் காசு தரேன் சொல்லி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஏண்டா இப்படி பண்ண பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சட்டையை பிடிச்சி உழுக்கிறான். அப்ப ஜூவோட பொண்டாட்டி, நானும் என் பிள்ளையும் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறோம், உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் ஃபில் பண்ணி இங்க வச்சுட்டேன், நீ வந்து எனக்கு சீட்டிங் பண்ணிட்ட அப்படின்றதுனால கண்டிப்பா டிவோர்ஸும் உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த ஆள் இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். அதோடு வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் காட்டும் போது, நான் இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் வச்சு இவங்க மூணு பேரையும் வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதே பண்ண, நான் வந்து எதுக்கும் வந்து உனக்கு குறுக்கால் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் செக்ரட்டரிக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கும், அப்படியே தண்டனையே கிடைக்கலன்னா கூட இப்போதைக்கு அவ தான் அவனோட ஒய்ஃபு, அந்த பாதி கடனை அவள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீயும் உன்னோட லைஃப்பை போய் பாரு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ண அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணணும்ட்டு தோணும் அப்படின்னு உனக்கு தெரியாதான் என்ன, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு மேலே இதெல்லாம் சான்ஸே இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்க தயாராகவே இல்லை, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஃபஸ்ட்டு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் ஹீரோயினை இருக்கமாக கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான், என்னை விட்டுட்டு போயிடாத தயவு செஞ்சு, நான் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. மறுபடியும் ஹீரோ பார்க்கறதுக்காக செக்ரட்டரி வந்து ஹீரோவோட வீட்டுக்கே வந்திருக்கான். ஆக்சுவலாக பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்க தான். இவ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, பணக்காரங்களாகணும் பணக்காரங்களாகணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு தனித்தையும் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நான் வந்து உண்மையாகவே இருப்பேன், நான் உனக்காக மட்டும்தான் இருப்பேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நம்ம ரெண்டு பேருமே எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கதறிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா இருக்கும் போதெல்லாம் நீ தானே சொன்னேன் கண்டிப்பாக வந்துட்டு கடைசி வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அவ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பழைய ஞாபகத்தெல்லாம் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ செம்ம கொலவெறி ஆயிடுறான். உடனே அடுத்த நிமிஷமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே புருஷங்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சு தப்பிச்சு போகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். அப்போ நியூஸில் சொல்கிறாங்க, இவன் வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணதுனால அதுக்கு ப்ரூஃப் எல்லாமும் நிறைய கிடைச்சதுனால கண்டிப்பாக இவனுக்கு 5 வருஷம் தண்டனையும் அதுக்கப்புறம் ஃபைன் அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் அவங்க அம்மாக்காரி வந்துட்டு, ஐயோ எல்லாமே என் தப்பு தான், நான் தான் வந்து என் பிள்ளையோட லைஃபே இப்படி கெடுத்துட்டேன், என்னால் தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. கவலைப்படாதம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது, என் பொண்டாட்டியை மட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவகிட்ட நான் போயிட்டேன்னா எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து மாடியில் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். வந்து இந்த செக்ரட்டரி கட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், என்னை விட்டு போகாது போகாதுன்னு. கரெக்டாக ஹீரோயினும் அங்கே வர, ஓ இதுக்கு தான் இப்போ என்னை ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சியோ, இதை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னே கிளியராக அவள் சொல்கிறா. உடனே ஹீரோவுமே அவளை பார்த்த உடனே அவகிட்ட வந்துடுறான். இவன் உடனே என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு போய் ஓரத்தில் நின்றுக்கிறான். நீ மட்டும் இப்போ அவள் கூட போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே குதிச்சு செத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை பாரு தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனமான விஷயம்லாம் எதுவும் பண்ணாத, என் கையை பிடிவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் மட்டும் அங்கே கேமராலாம் செட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உன்னோட பிள்ளையே வந்து உனக்கு கிடச்சிருக்காது, நீ கேஸை கூட வின் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போதைக்கு நீ வாழ்கிற இந்த லைஃபே வந்து நான் போட்ட பிச்சை தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து ஹீரோ தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, கையை கொடு அப்படின்னே கேட்டுட்டு இருக்கான். பாத்தியா டார்லிங், இப்பயாவது ஒன்று புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே புருஷன்காரனும் தேடிக்கிட்டு வந்துடுறான். நம்மளோட கல்யாண வாழ்க்கையை இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்த்து அழிச்சிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிருந்தால்தான் நம்ம கல்யாண வாழ்க்கையே போயிடுச்சு, இல்லைன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமா நல்லபடியா இருந்தோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா, நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை காப்பாற்றணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் இவளை கல்யாணம் பண்ணாம இருந்ததுன்னு வச்சுக்கோயே அந்த கடன் எல்லாம் உன் தலையில வந்திருக்கும், அதை வந்து அவ மேலே மாற்றி விடணுன்றதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஒன்று ஒன்று கண்ணத்திலேயே விடுறா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டுச்சு, பெத்த பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, உனக்கெல்லாம் எதுக்குடா வாயி அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு ஒன்று அறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் இவனுக்கு கோவம் வந்துடுது, ஈ உனக்கு வாழ்க்கையை நான் தாண்டி போட்ட பிச்சை, அந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து இன்னொரு டீச்சர் கூட சுற்றினவ தானே நீ, நான் வந்து உன்னை லவ் பண்ணல கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேறு யார்ட்டி பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறான். அவ்வளோதான் ஹீரோக்கும் செம்ம ஆத்திரம் வந்துடுது, அது எல்லாமே உன்னோட வேலை தாண்டா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே நீ என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்ன உடனே, ஓ எல்லாமே தெரிஞ்சிடுச்சா, எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான். மீ எல்லாத்தையும் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த ஹீரோக்கு அதுக்கு மேலே தாள முடியில போட்டு மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்திடுறான். அந்த டைமில் இந்த சிக்ரெட் என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக ஹீரோயினை எடுத்து அவள் கழுத்தில் கத்திய வச்சிடறான். நீ மட்டும் இப்போ என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக இவளுக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிட்டுருக்க, தயவு செஞ்சு கத்தியை எடு அப்படின்னு சொல்கிறான். இப்போவே சொல்லு, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ என்ன பண்ணானா, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், நீ அவளை கொன்னுட்ட அப்படின்னா நானும் உடனே அவள் கூடியே செத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஹீரோயின கத்திலேயே குத்துற மாதிரி காண்டாகிறான். அதோட வந்து இந்த சீனை கட் பண்ணுறாங்க. புருஷக்காரனுக்கு 5 வருஷம் தண்டனையும் அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட அதிகப்படியான அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க ஃபைனாகவும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, மிஸ்டர் ஜூவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு 3 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறான். அதோட 3 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் கிளம்பும் போது புது அட்மிஷன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வாசித்தாங்க இல்லையா பியானோ, அந்த மியூசிக் ஓட ஆரம்பிச்சிடுது. பார்த்தா 3 வருஷம் கழிச்சு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோவே வந்திருக்கான். என்ன மேடம், அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டே வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சிரிக்கிறா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கே இன்னொரு ட்ராமா புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை பார்க்கவும் மறக்காமல் வந்துடுங்க. ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.